1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகுற அளவுக்கு நல்லா காய்ச்சணும். இதுக்கு மினிமம் 1/2 மணி நேரம் தேவைப்படும். மீடியம் फ्लेம்ல வச்சு பாலை நல்லா காய்ச்சுங்க. அடி புடிக்காம பாலை கலந்து விட்டுட்டே இருங்க. ஓரத்துல ஆட கட்டும். அது அப்பப்ப பாலோட சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்து கார்ன்ஃபார கரைச்சு நம்ம பால்ல சேர்க்க போறோம். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃபார எடுத்துக்கோங்க. கரைக்கிறதுக்கு 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கேன். நான் வந்து காச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கேன். நீங்க வந்து பச்சை பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃபார பால் விட்டு நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். கார்ன்ஃபார கரைக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க பால் தான் யூஸ் பண்ணணும். தண்ணி யூஸ் பண்ணிராதீங்க. ஐஸ்கிரீம் செய்யும்போது எப்பவுமே தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது. அதனால பால் விட்டு கரைச்சு எடுத்துக்கோங்க. பாலில் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கார்ன்ஃபார் சேர்க்கறதுனால பால் வந்து நல்லா திக் ஆகும். கார்ன்ஃபார் சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் வந்து திக் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து வீட்டில் பண்ண வெண்ணெய். நீங்கள் கடையில் வாங்கின வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பலாப்பழ பியூரி சேர்க்க போறோம். பியூரி பண்றதுக்கு நான் 12-13 பலாப்பழ சுளை எடுத்திருக்கேன். நல்ல இனிப்பான பழமா எடுத்துக்கோங்க. இனிப்பு அதிகமா இருந்தாதான் ஐஸ்கிரீமோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். அதனால கண்டிப்பா நல்ல இனிப்பான பழமா எடுத்துக்கோங்க. பலாப்பழத்தை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா சாஃப்டா இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கோங்க. பால் வந்து இந்த மாதிரி திக் ஆனோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பலாப்பழ பியூரியை சேர்த்துடலாம். கட்டிப்படாம அடி பிடிக்காம நல்லா கலந்துக்கோங்க. பால் இந்த பதத்துக்கு வந்தப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்த பால் நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த பாலை நல்லா 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா ஆறிடுச்சு. இவ்வளோ அழகாக எல்லோ கலரில் ஆடுறது பாருங்க. இதை இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு வச்சுக்கலாம். ஜாரில் போட்டு
ரெண்டாவது தடவை நம்ம ஐஸ்கிரீம் மிக்ஸில போட்டு அடிக்கிறோம். இப்படி பண்றதனால ஐஸ்கிரீம் நல்ல க்ரீமியா கிடைக்கும். 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து போங்க. பீட் பண்ண ஐஸ்கிரீமை இப்ப அதே கண்டெய்னர்ல நம்ம ஊத்தி வச்சிரலாம். இது மேல கொஞ்சமா நம்ம பலாப்பழத்தை தூவிடலாம். ரெண்டாவது லேயர் மேலயும் நம்ம கொஞ்சமா பலாப்பழத்தை சீசனிங் பண்ணிரலாம். இதே மாதிரி இன்னொரு பாக்ஸையும் மிக்ஸில போட்டு அடிச்சு ஃபில் பண்ணி வச்சிரலாம். ரெண்டு பாக்ஸையும் மூடி தயாரா வச்சாச்சு. இத திருப்பியும் 8 to 9 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டாப்பிங்ஸ் போடாதது. இதை எடுத்து சர்விங் பவுல்ல போட்டுக்கலாம். நம்ம ஐஸ்கிரீமை கரண்ட் யூஸ் பண்ணி தான் எடுக்க போறோம். அதுக்கு ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை கரண்டியை ஹாட் வாட்டர் டிப் பண்ணிட்டு எடுங்க. அப்பதான் ஈஸியா எடுக்க வரும். அது இல்லாம ஸ்கூப் மாதிரி அழகாவும் கிடைக்கும். ப்ரிப்பரேஷனோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம இது மேல கொஞ்சமா பிஸ்தாவை டாப்பிங் பண்ணிடலாம். இன்னொரு பவுல் ஐஸ்கிரீம் மேல நம்ம பலாப்பழ டாப்பிங் போட்டு ரெண்டு விதமா சர்வ் பண்ண போறோம். சுவையான பலாப்பழ ஐஸ்கிரீம் தயாராயிடுச்சு. பலாப்பழம் ஒரு சீசன் ஃப்ரூட். இது வந்து குறிப்பிட்ட சீசன்ல மட்டும்தாங்க கிடைக்கும். தமிழ்நாட்டில் மே ஜூன் ஜூலையில நிறையவே கிடைக்கும். அதனால உடனே இந்த பழத்தை வாங்கி பலாப்பழ ஐஸ்கிரீம் உங்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.